ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ மாட்டுவார், அப்போ மாட்டுவார் அப்படின்னு பார்த்தா மாட்டாமல் அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டு இருக்காரு மனோஜ். ஏன் அவர் மாட்டிட்டா கதை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறாங்களா? ஆமாம், அவள் பார்க்கில் போய் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கண்ணிலையும் மாட்டுவார், ஆனால் எஸ்கேப் ஆயிடுவாங்க. கடைசி நேரத்தில் தான் முத்துக்கிட்ட வசமாக மாட்டுவாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் இழுத்து அடிச்சுட்டு முத்து கையாலே மாட்டுப்படணும்னு இருக்கும் போல இருக்குது. மனோஜனு கூப்பிட்ட கையோட ஆடுறேடு அப்படின்னு அந்த முதலாளி சொல்கிறாங்க. உடனே சே, என்ன மனோஜனு பேரை வச்சுட்டு இந்த இதில் வேலை பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. விஜயம்மா சலிச்சுக்கிறாங்க. உடனே பார்வதி, என்னப்படி ஏன் அந்த மனோஜுங்கிற பேரில் இந்த வேலை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் வேலை பார்க்குறான், இந்த பேரை வச்சுட்டு இந்த வேலை பார்க்கலாமா? அடிக்கேன சிரிக்கி, வேலை பார்க்குறதே உன் புள்ள தாண்டி அப்படிங்கிறது தெரியாமல் போயிது. பார்வதி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை சொல்லியிருப்பாங்க. பார்லரை காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரோஹிணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பணத்தை எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. வித்யா கிட்டே இதை எப்படியாவது அவன்கிட்ட கொடுத்துரு, அவன் மூஞ்சில் நான் முழிக்க பிடிக்கலை அப்படிங்கிறாங்க. அந்த பியர் தான் சொல்கிறாங்க, ஏண்டி எத்தனை நாளைக்கிட்டே இது எப்படி கொடுப்பேன், என்னடி பண்ணுறது, பணத்தை கொடுக்குற வரைக்கும் என் பக்கம் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தாண்டி சொல்கிறேன், தனியாக நீ கூட்டிகிட்டு போயிரு மனோஜ அப்படின்ட்டு. கூட்டிகிட்டு போக எனக்கு முடியாதுன்னு இல்லை, ஆனால் நான் கூட்டு குடும்பமாக வாழணுண்டி அப்படிங்கிறாங்க ரோஹிணி. கதை முடிஞ்சிடக்கூடாது இல்லையா ரோஹிணி, நீ அந்த வீட்டில் இருந்தால் தானே முத்துக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி தொட்டுக்க ஊறுகிற மாதிரி இருக்கும், அதனால் நீ இப்போதைக்கு போக மாட்டேன். ஆனால் பிளான் போடுறாங்க ரோஹிணி, என்ன முத்துவை மீனாவையும் வீட்டை விட்டு விரட்டணும், இந்த முத்துவால தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. அத்தை மாமா ரவி ஸ்ருதி இவங்க கூட வலிக்கு வந்துடுறாங்க. ஏன்டி மீனா ஏதாவது பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, அவள் எல்லாத்தையும் சமைச்சி வைக்கிறா, எல்லாம் பண்ணுறா தான், இருந்தாலும் இந்த முத்து பண்ணுற தொல்லை இருக்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணி இப்படி முத்துவை சலிச்சு கொட்டிக்கிட்டே இருக்குதாங்க ரோஹிணியை பார்க்க பார்க்க காண்டாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வர்றாங்க, வேலை முடிஞ்சு மீனாவை பார்த்துட்டு டீ போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, வேலைக்கு போயிட்டா என் பொண்டாட்டி இங்கே வேலை வேலைன்னு வாங்க மாட்டிங்களா அப்படின்னு தான் ஒரு பூக்கடையை வச்சு கொடுத்தாங்க. ஆனால் பூக்கடையை வச்சாலும் இங்கே வீட்டில் தாங்க பொழுதுக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வேலை பக்கத்தில் கடை வச்சதுனால இப்படியோ, ரொம்ப தூரமாக இருந்தால் ஓடிடுவாங்களா அவங்களும். எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் மீனாக தான் மறுபடியும் சமைக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. ஸ்ருதி கிட்ட அந்த போட்டு தரேன் அப்படின்ட்டு ஒரு கிச்சனுக்கு போகிறாங்க. ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணாங்களாம் கொசு மருந்துன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தையும் அடிக்கிறாங்க. மீனானால் முடியலை, மூக்கு முட்டுது, ஐயோ ஸ்ருதி அடிக்காதீங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்கிறாங்க. இல்லை மீனா சும்மா இருங்க, கொசு வந்து தொல்லை பண்ணுது, ஒரு கொசு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இண்டு இடுக்கலாம் அடித்து முடிச்சிடுறாங்க. ஸ்ருதி அடித்து முடித்த கையோட அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. இன்னும் ஒரே ஒரு டப்பிங் பேசணுமா, வாங்கம்மா ப்ளீஸ்மா, நாங்கள் அந்த சைடு கத்துறாங்க போல இருக்கு, சி கெஞ்சி கேட்குறாங்க போல இருக்கு. ஆனால் ஸ்ருதி இருந்துட்டு சரி சரி கெஞ்சாதீங்க கெஞ்சாதீங்க, என்ன பண்ணுறது, வரேன் வரேன் அப்படின்ட்டு, மீனா டீ கேன்சல், நீங்களே குடிச்சுக்கோங்க எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாவும் வேறு வழி இல்லாமல் என்ன இப்படி போயிட்டாலே நின்னுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வராரு. வந்தவர் அப்படியே மூக்கம் அப்படியே உறிஞ்சு பார்க்குறாங்க. என்னம்மா ஒரு மாதிரி வாடை அடிக்குது அப்படிங்கிறாரு மீனாவை பார்த்து. மீனா உடனே இல்லை ஸ்ருதி தான் கொசு மருந்து அடித்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் தண்ணி குடிங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே தண்ணி குடிக்கலே அவர் நெஞ்சை பிடிக்கிறாரு. அப்போவே எனக்கு தோணுச்சு அவர் ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினச்சா அடுத்த செகண்டில் அவர் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் கையை வச்சிடறாங்க. ஆஹான்னு கத்திடறாரு மீனா மீனாண்டு. மீனா ஓடி வந்து மாமா மாமாங்கிறாங்க. எனக்கு முடியலம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாஞ்சிடறாங்க சோஃபாவில். அடுத்து மீனா எடுத்துகிட்டு வேகமாக ஃபோன் பண்ணுறாங்க முத்துவுக்கு. ஆனால் முத்து எடுக்கலை, டிரைவிங்கில் இருப்பார் போல இருக்குது. ஐயோ எடுக்க மாட்டேங்கிறாரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க. கண்டிப்பாக மீனா முத்து எடுத்துருவாங்க ஃபோனை, எடுத்துகிட்டு வந்து அள்ளி அடிச்சுட்டு ஓட போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. திங்கக்கிழமை என்ன நடக்க போகுது, நீ என்னடி பண்ணுன்னு மீனாவை தான் திட்ட போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, உண்மையை சொல்லி ஸ்ருதியை திட்ட போகிறாங்களா, பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.